வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வாழ்க்கையில் ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காருங்க. இருந்தாலும் அவர் எடுத்த படங்களில் அவரோட வாழ்க்கையை திருப்பி போட்ட சில படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தளபதி விஜய்க்கு திருப்பு முனையாக இருந்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல் படமாக பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக. 1996 ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க பூவே உனக்காக. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமன். இவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா தளபதி விஜய் 1996 முன்னாடி வரையும் அவர் ஒரு ஜீரோ அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை யாருக்குமே பிடிக்கல. அறிமுகமான கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயே தேவையில்ல, தமிழ் சினிமாவுக்கு இது போல் நடிகரை எதுக்கு எடுக்கிறீங்க, தமிழ் சினிமாவுக்கு கேவலம் அப்படின்னு தளபதி விஜயை அதிகப்படியான நபர்கள் வந்து விமர்சிச்சிருக்காங்க. இருந்தாலும் தளபதி விஜயோட வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக. இதுக்கப்புறம் தான் தளபதி விஜயோட மரியாதையும் அதுபோரோட பட வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா, 1999 ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க துல்லாத மனமும் துள்ளும். தளபதி விஜயோட வாழ்க்கையை திருப்பி போட்ட படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லணுங்க. 1999 துல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ரிலீஸ் ஆகும்போது அதிகப்படியான நபர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகுது. இந்த அளவுக்கு விஜய் வந்து ரொம்ப இதாக வந்து சென்டிமெண்ட்டாக காட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து விமர்சனம் தெரிவிச்சதுனால இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஓடலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருதுங்க. தளபதி விஜயோட ஆக்டிங்னாலே இந்த படம் வந்து அதிகப்படியான நாட்கள் ஓடுது. அது மட்டும் கிடையாது, வசூல் ரீதியாக துல்லாத மனமும் துள்ளும் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். தளபதி விஜயோட வாழ்க்கையும் பட வாய்ப்பையும் இதை தொடர்ந்து அவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்குதுன்னு தாங்க சொல்லணும். அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா, 2000 ரிலீஸ் ஆகுது குஷி. எஸ் ஏ சூர்யா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம் தாங்க குஷி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்பஸ்டரான படம் அப்படின்னு சொல்லுங்க. சாதாரண ஒரு காதலன் காதலிக்குள்ள நடக்கிற ஒரு ஈகோவை வச்சு நம்ம எஸ் ஏ சூர்யா பிரம்மாண்டமாக எடுத்துருப்பாருங்க இந்த படம். இந்த படம் எடுக்கும்போது எஸ் ஏ சூர்யாவை யோசிச்சிருக்க முடியாது. இந்த அளவுக்கு வசூல் ரீதியாக வந்து வெற்றி பெறுமா, இல்லை விமர்சன ரீதியாக வெற்றி பெறுமா அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு திருப்பு முனையாக இருந்த படங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுங்க. ஏன்னா 2000 அப்புறம் தளபதி விஜயோட மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு தாங்க சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி, கமல் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அஜித் அப்படின்னு வந்தது இந்த 2000 அப்புறம் தாங்க. தளபதி விஜயோட பேர் நின்று பேசுனது அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுக்குப்பா இந்த மூஞ்சை கொண்டுட்டு வந்தீங்க தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்ட பேர் எல்லாருமே விஜயா விஜயா விஜய்க்கு கால்ஷீட் எப்போ கிடைக்கும், விஜய்க்கு கால்ஷீட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்க தொடங்கினாங்க. அதனாலவே விஜய் சூர்யா தான் தளபதி விஜய்க்கு குரு, அதுக்கப்புறம் கடவுள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா தளபதி விஜயோட வாழ்க்கையை மாற்றி விட்ட ஒரு படம் குஷி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2004 வெளியான ஒரு திரைப்படம் தாங்க கில்லி. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் தரணி. தரணி வந்து நம்ம தளபதி விஜயா அழகாக வடிவமைச்சிருப்பார் அப்படின்னு தாங்க சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அதுக்கு முன்னாடி எல்லாருமே சாக்லேட் பாயாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த படத்தில் ஒரு ரக்கெட் பாய் போலவே பார்த்துருப்பீங்க. ஒரு கபடி பிளேயராக இருக்க நம்ம தளபதி விஜய்க்கு அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் வருது ஒரு பொண்ணால். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி அமெரிக்கா அனுப்பிடணும், அந்த பொண்ணை வந்து இந்த வில்லங்கிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணும்போது கடைசியில் தான் தெரியுது அந்த பொண்ணை தளபதி விஜய் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்ட காதலியே வந்து அவர் கூட வந்து சேரும்போது கடைசியில் ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, தன்னோட காதல் எங்கே போனாலும் சரி மனசார வந்து விரும்புனா கண்டிப்பாக தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இயக்குனர் முடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் தளபதியோட மார்க்கெட் எக்கச்சக்கமாக உயர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2005 வெளியான ஒரு திரைப்படம் தாங்க திருப்பாச்சி. இந்த படத்தில் என்ன சொல்ல வருவார் நம்மளோட பேரரசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தங்கச்சி அண்ணன் வந்து காம்பினேஷனில் தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒரு தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் என்ன பண்ணுவார், ஒரு முட்டாயம் கொடுப்பாரு, இல்லைனா வந்து கல்யாணம் ஆகும்போது சீரு இதெல்லாம் செஞ்சு அனுப்புவார், கல்யாணம் பண்ணி வைப்பாருனா பாருங்கன்னா. ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. தன்னோட தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள எல்லா ரவுடியையும் வந்து அழிக்கிறாரு நம்ம தளபதி விஜய். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாலும் தளபதி விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு தளபதி விஜய்க்கு. ஏன்னா வந்தீங்கன்னா, கில்லிக்கு அப்புறம் வந்து அவருக்கு சரியான டேரக்டர் கிடைக்கல, சரியான கதை கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது திருப்பாச்சி தான் மறுபடியும் அவரோட மார்க்கெட்டை தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா, 2012 ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க நண்பன். இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கர். இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட மார்க்கெட் எக்கச்சக்கமாக உயர்ந்துருச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். ஒரு காலேஜ்லேயும் ஒரு ஹாஸ்டல்லையும் நடக்கிற அட்ராசிட்டிஸை தெளிவாக காட்டியிருப்பார் சங்கர். இந்த படத்தில் என்ன சிம்பிளாக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க அறிவு இருந்தால் போதும், அதிகப்படியான படிப்பு இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு தாங்க சங்கர் அழகாக முடிச்சிருப்பார். அது மட்டும் கிடையாது, காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணி படிக்கணும். நீ வந்து எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டோம், அதிக ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நீ படிச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில்
சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிருப்பாரு நம்மளோட சங்கர். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2012 ஆண்டு வெளியான ஒரு மிகப்பெரிய திரைப்படம் தாங்க துப்பாக்கி. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். இந்த படத்துக்கு அப்புறம் தாங்க நம்ம விஜயோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீவிரவாதத்தை வந்து தெளிவாக காட்டியிருப்பார் நம்மளோட ஏஆர் முருகதாஸ். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு சரியான பட வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா உதவினால ஏஆர் முருகதாஸ் எடுத்த ஒரு மிகப்பெரிய படம் தாங்க துப்பாக்கி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக காட்டியிருப்பார் நம்ம இராணுவமும் நம்ம இராணுவத்தை சுற்றி எதிரிகளும் எந்த அளவுக்கு வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஏஆர் முருகதாஸ் தெல்ல தெளிவாக காட்டியிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட வெற்றி தொடர ஆரம்பிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்த என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஆண்டு வெளியான ஒரு மிகப்பெரிய திரைப்படம் கத்திங்க. இந்திய மக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தண்ணி ஒவ்வொரு உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டியிருப்பார் நம்மளோட ஏஆர் முருகதாஸ். ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வரும்போது அதை எதிர்த்து நம்ம தளபதி விஜய் போராடுறாரு. அந்த போராட்டத்திலையும் வெற்றி பெறாருங்க நம்மளோட தளபதி விஜய். என்னதா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானது ஒரு தண்ணீர். தண்ணி இல்லைன்னா சரி ஒரு சின்ன ஒரு குருவி கூட உயிர் வாழ முடியாது. நீங்க வந்து தண்ணியை திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி தண்ணியை திருடுறவங்க நம்ம உலகத்திலேயே வாழ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை கொடுத்துருப்பார் நம்மளோட ஏஆர் முருகதாஸ். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சுட்டு மக்கள் மத்தியில. அடுத்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு வெளியான மிகப்பெரிய திரைப்படமான தெரி. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் அட்லி. அதாவது நம்ம தளபதி விஜயும் அட்லியும் வந்து ஒரு காம்போவில் எடுத்த ஒரு முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரின்னு தாங்க சொல்லணும். பெண்களையும் பெண் சமுதாயத்தையும் கேவலப்படுத்துகிறவனையும் பெண்ணை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிறவனையும் பெண்ணை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறவனையும் அறுக்கிறதுலையோ வெட்டுறதுலையோ தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு பாருங்க அட்லி. அவருக்கு தாங்க முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னு தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து தவறாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகப்படியான நபர்கள் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரையும் உலகத்தில். அது மாதிரி உள்ள நபர்கள்லாம் அந்த உலகத்தில் உயிர் வாழவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அவ்வளோ அருமையாக சித்தரிச்சிருப்பாரு நம்மளோட அட்லி. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட மரியாதை மட்டும் கிடையாதுங்க அவரோட மார்க்கெட்டும் உயர்ந்துருச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய்க்கு அதிகப்படியான படங்கள் வாய்ப்பு வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா மாறிட்டார் நம்மளோட தளபதி விஜய் இந்த படத்துக்கு அப்புறம். அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு வெளியான ஒரு மிகப்பெரிய படம் பிகில். இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேரக்டர் அட்லின்னு தாங்க சொன்னோம். தளபதி விஜயோட அடுத்தடுத்த கூட்டணினால தளபதி விஜய்க்கு அதிகப்படியான வெற்றி வாங்கி கொடுத்துருக்க ஒரு டேரக்டர் நம்மளோட அட்லின்னு தாங்க சொன்னோம். தளபதி விஜய்க்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க. என்னடா பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. பெண்களையும் பெண் சமுதாயத்தையும் எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு பாருங்க. ஒவ்வொரு சீனும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடிச்சிருப்பார் நம்மளோட தளபதி விஜய். மாஸ் சீனாக இருக்கட்டும் சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பிரிச்சு உதறியிருப்பார் அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஃபுட்பால் மேட்சை மையமாக வச்சு எல்லாரையும் கத்தி இழுத்து வச்சுக்கிட்டாரு இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு அதிகப்படியான நல்ல படங்கள் வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் என்ன ஒரு டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தளபதி விஜய் பேரை சொல்கிற அளவு பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அதிக படங்கள் வந்து தளபதி விஜய்க்கு திருப்பு முனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரையும் தளபதி விஜய்க்கு ஒரு திருப்பு முனையான படங்கள் இன்னும் வரல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். விமர்சன ரீதியாக எந்த படமும் இன்னும் வெற்றி பெறலை ஆனால் வந்து வசூல் ரீதியாக அடுத்தடுத்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ தளபதி விஜய் லியோ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெறுமா தளபதி விஜய்க்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜயில் இத்தனை படங்களில் வந்து எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தேங்க. ஓகே பை பை டாடா.